Hi, this is Dr.Madhumathi Rajendran from the Department of Pediatric and Preventive Dentistry, Adhiparasakthi Dental College and Hospital, Melmaruvathur. குழந்தைங்களோட பால் பற்களை நம்ம எப்படி பராமரிக்க போறோம் அண்ட் ரொம்ப காமனா வரக்கூடிய சொத்தப்பல்லை வராம எப்படி தடுக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, பீடியாட்ரிக் டென்டிஸ்டா ரெகுலர் டென்டல் செக்அப் குழந்தைங்களை கூப்பிட்டு போகணும். குழந்தைங்களுக்கு முத பல் வந்த உடனே நீங்க வந்து பீடியாட்ரிக் டென்டிஸ்டா கூப்பிட்டு போகலாம் குழந்தைங்களை. அண்ட் எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து நீங்க டென்டிஸ்ட் கிட்ட பீடியாட்ரிக் டென்டிஸ்ட கூப்பிட்டு போனீங்க அப்படின்னம்னா என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்து எடுக்கிறோம் அப்படின்னா சொத்தப்பல் வராம பாதுகாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபீட் பண்ண உடனே எய்தர் காஸ் இல்லைனா காட்டன் கிளாத் வச்சு ஃபிங்கரில் வச்சு வைப் பண்ணி விடுங்க. ஆர் எல்ஸ் தண்ணி கொடுத்து குழந்தைங்களை தூங்க வைங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரஷிங் டெக்னிக். நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், டெய்லி பண்ணுறாங்க குழந்தைங்க அப்படின்றது காமனான இது. ஆனால் அப்படி இருந்தும் சொத்த வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷிங் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ரெகுலராக டென்டிஸ்ட் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்டை செக்அப் கூட்டு போகும்போது எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணி ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து சொத்தைகள் வராமல் பாதுகாக்கலாம். டெய்லி ட்வைஸ் 2 தடவை காலையில் அண்ட் நைட்டை ப்ரஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் 6 இயர்ஸ் வரைக்குமே குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸோட கைடன்ஸில் தான் ப்ரஷ் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட். ஹெல்தி டயட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்துங்க. அண்ட் குழந்தைங்கள்ட்ட வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டேக்கை நீங்கள் கம்மி பண்ணலாம். அதனால வந்து சொத்தப்பல் வரத நம்ம தடுக்கலாம். எப்போவாச்சும் கொடுக்கறது இஸ் வெல் அண்ட் குட். எப்போவாச்சும் கொடுத்தாலுமே நம்ம வந்து சாக்லேட்ஸோ இல்லை ஸ்வீட்ஸோ சாப்பிட்றாங்க அப்படின்னா உடனே வாய் கொப்பளிக்க வச்சுருங்க. ஸோ தட் நம்ம வந்து சொத்தப்பல் வரத தடுக்கலாம். அண்ட் ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பற்களில் வந்து வெள்ளை கலரில் படிமானங்களோ இல்லை ஒயிட் கலர் ஸ்பாட்ஸ் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ரெகுலராக டென்டல் செக்அப் வரும்போதே வந்து ஃப்ளூரைடு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். ஃப்ளூரைடுன்னு ஒரு ஜெல் இருக்கும், அதை நம்ம அப்ளை பண்ணுறது மூலயமா சொத்தப்பல் வரத தடுக்கலாம். இன்னொரு ஒரு காமனான ரீசன் என்ன சொத்தப்பல் வரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடவா பற்களில் வந்து கடிக்கிற பகுதியில் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிஷர்ஸ் அண்ட் க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளவு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு ஆழமாகவே இருக்கலாம். அப்படி ஆழமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சாப்பாடு வந்து நிறைய தேங்க ஆரம்பிக்கும். என்னதான் நம்ம ப்ரஷ் வந்து எஃபெக்டிவாக பண்ணாலுமே அந்த அளவுக்கு வந்து அந்த நம்ம ப்ரஷ்ஷோட பிரிஸ்டல்ஸ் வந்து அந்த இடுக்குகளுக்குள்ளே போய் க்ளீன் பண்ணாது. ஸோ அப்படி க்ளீன் பண்ணாததுனால சாப்பாடு அங்கே தேங்கி இருக்க இருக்க சொத்தப்பல் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட் அப்படின்ட்டு ஒரு பல்லு கலர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் சிமெண்ட் இருக்கும். அந்த சிமெண்ட் வைக்கிறது மூலயமா அந்த பிளவுகளை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம வந்து சொத்தைகள் வராமல் பாதுகாக்கலாம். தேங்க்யூ.